நம்ம பிஎஸ் வாலி ஆப்ல அர்பஜன் திருவள்ளுவரா நடிச்ச டிசிஎஸ் 10 எபிசோட லான்ச் ஆயிருக்கு. பாக்கறனா உடனே டவுன்லோட் பண்ணி பாருங்க. உலகின் அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் பிரதானமான ஒன்று வேகம். வேகமில்லா எந்த போட்டியும் சுவாரஸ்யமன்றி போவது இவ்வுலகின் வாடிக்கை. அசகாய வேகத்தில் அட்ரினலின் ஊற்றின் உச்சியை தொடும் ஒரு விளையாட்டுதான் அதிவேக தானுந்து பந்தயங்கள், அதாவது F1 கார் ரேஸ். வேகத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தும் விளையாட்டுகளில் ஒன்று கார் பந்தயம். நொடிப்பொழுது போதும் ஒருவன் உலகின் புகழடையவும் அல்லது உலகில் இருந்த தடயம் காணாமல் போகவும். அப்படி இந்தியாவின் புகழ்பெற்ற கார்பந்தய வீரர்கள் என்றால் நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக், ரஜினி கிருஷ்ணன் முதலானோர் தமிழகம் தந்த நட்சத்திரங்கள். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் முன்னால் சொந்தமாக ரேஸ் கார்களை தயார் செய்து பின்னால் வரப்போகும் சந்ததியினருக்கு ரேசிங்கின் ஆனா ஆவண்ணா கற்பித்த ஒருவர் இருக்கின்றார். இன்றும் மோட்டார் ரேஸில் இந்தியாவின் பிதாமகன் என்று போற்றப்படும் திரு சுந்தரம் கரிவர்தன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 ஜூன் 20 தேதி கோவையில் சுதந்திர போராட்ட வீரரும் பிரசித்தி பெற்ற லட்சுமி மில்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஜி கே சுந்தரத்தின் மகனாய் பிறந்தவர் கரிவர்தன். சிறு வயதிலிருந்தே கார்கள் மேல் மோகம் கொண்டிருந்த கரிவர்தன் கனடாவின் புகழ்பெற்ற ஜிம் ரசல் ரேசிங் ஸ்கூலில் ரேசிங் பயின்றார். அதை முடித்த கையோடு இந்தியா வந்த கரிவர்தன் ரேசிங்கில் களமிறங்கினார். 1973 சோழவரம் கிராண்ட் பிரிக்ஸில் பங்கேற்றார். அதில் அவர் ஓட்டிய பிரீமியர் பத்மினி, டாட்சன் 510, ஃபார்முலா அட்லாண்டிக் முதலான கார்கள் அனைத்தும் அவரது சொந்த வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டவை. ஃபார்முலா அட்லாண்டிக் செவ்ரான் D40 அடிப்படையாக கொண்டு ஃபார்முலா மோனோபோஸ்டோ என்னும் காரினை இவர் உருவாக்கினார். இது முழுக்க முழுக்க இவரால் தயாரிக்கப்பட்ட முதல் ரேஸ் கார் வடிவமைப்புகளில் ஒன்றாகும். இந்தியாவில் இந்த கார் பந்தயத்தை மிகவும் மலிவுபடுத்துவதற்கும் எளியோர்க்கும் கொண்டு சென்று சேர்க்க எத்தனித்தார் கரிவர்தன். அதன் முதல் முயற்சியாக ஒரு சிறிய ஒற்றை இருக்கையை கூடிய கார் ஒன்றை மாருதி 800 இன்ஜினுடன் பொருத்தி எளிதில் கிடைக்கக்கூடிய கார் பாகங்களை கொண்டு வீட்டிலேயே வடிவமைத்து தயாரித்தார். அதனை பரிசோதனை செய்து வெற்றியும் பெற்றார் கரிவர்தன். இதுவே இந்தியாவின் ஃபார்முலா 4 என அந்நாளில் அழைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாருதி ஜிப்சி 1 லிட்டர் இன்ஜினை பயன்படுத்தி மெக்டோவல் 1000 என்ற இரண்டு இருக்கைகள் கொண்ட கார் ஒன்றை தயாரித்தார். இது இவரது இரண்டாவது வடிவமைப்பாய் அமைந்தது. 1992 ஜே கே ராலி அணியை உருவாக்கினார். இவர் கட்டமைத்த பந்தய அணி சூப்பர் ஸ்பீட்ஸ் என்று அழைக்கப்பட்டது. கார் பந்தயத்தில் மட்டுமின்றி விமானத்துறையிலும் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் கரிவர்தன். அவர் குடும்பத்துக்கு சொந்தமாக சிறிய ரக விமானமான செஸ்னா விமானம் ஒன்று இருந்தது. அந்த விமானத்தை அடிப்படையாய் கொண்டு பறக்கும் கிளைடர்களை பைக் இன்ஜின் கொண்டு உருவாக்கினார். இந்த கிளைடர்களை கொண்டு ஊட்டி மலை பகுதிகளிலும் திண்டுக்கல், கோவில்பட்டி, திருநெல்வேலி, கயத்தாறு பகுதிகளிலும் பறந்து சோதனை செய்வது கரிவர்தனின் வாடிக்கையாகும். கோயம்புத்தூர் அருகில் இந்த கிளைடர்களை பரிசோதனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட விமான ஓடுதளம் தான் பின்னாளில் கரிவர்தன் மோட்டார் ஸ்பீட்வேயாக மாறியது. ரேஸ்கார் துறையிலும் விமான பொறியியலிலும் புலியான கரிவர்தன் 1994 ஆகஸ்ட் 24 அன்று புஷ்பக் சிறிய ரக விமானத்தை சோதனை ஓட்டத்திற்காக பீளமேட்டிலிருந்து இயக்கிய போது நிகழ்ந்த ஒரு விபத்தில் கரிவர்தன் உயிரிழந்தார். மோட்டார்ஸ் விளையாட்டின் தலைசிறந்த வீரராக திகழ்ந்த இவர் இந்திய வீரர்கள் நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக், அர்மான் இப்ராஹிம் போன்ற பலருக்கு வழிகாட்டியாக செயல்பட்டுள்ளார். கரிவர்தன் பற்றி நரேன் கார்த்திகேயன் கூறுகையில், கரிவர்தன் ஒரு லெஜண்ட், ரேசிங்கில் அனைவருக்கும் முன்னோடி. இளைய தலைமுறைக்கு ரேசிங்கை கொண்டு சென்று சேர்த்ததில் அவரின் பங்கு மகத்தானது. அதற்கு எடுத்துக்காட்டாய் நானே இங்கு இருக்கிறேன் என்று கரிவர்தன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இளைய தலைமுறைக்கு ரேசிங் என்னும் பேராளி அலையில் எதிர்நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்த ரேசிங் உலகின் காட்ஃபாதராய் விளங்கும் திரு சுந்தரம் கரிவர்தன் அவர்களுக்கு பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் தலை வணங்குகிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே. பலவித ஃபேஷன் பற்றி அறிந்து கொள்ள பாருங்கள் டான் ஜேஆர் ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ ஆப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.